அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேலன் ஆடியோஸ் சுரேஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து வீடியோ போடுறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால் எந்த வீடியோஸும் போட முடியல, எந்த ப்ராடக்ட்டும் என்னால் இப்போ கொடுக்க முடியல. மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் பண்ணுறேன். இது வந்து கிளாசிக் 3 வெர்ஷன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் இன்புட் கொடுத்துட்றீங்க. இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் அவுட்புட்டு, அதாவது ஆடியோ வந்து கிளியராகவும் ஒரு ஃப்ளாட்டு ஈக்குவலைசர் பேண்டில் அவுட்புட்டாகவும் லெஃப்ட் ரைட் அவுட்புட் வரும். இங்கே எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வரது இன்புட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவுட்புட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, சென்ட்ரு, இன்னொரு சேனல் சரவுண்டு, அதுக்கப்புறம் சப் அவுட்புட்டு. இது வந்து இதை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சப் ஃபர் அவுட்புட் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இதோட ஆடியோ வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கொடுத்துருந்த பிடி வந்து இப்போ சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓன் டிசைன் தான், வெளியே எங்கேயும் காப்பி அடிக்கலை. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க புதுசாக ஒரு வீடியோ போடுறதோ இல்லை சர்க்யூட் காப்பி பண்ணுறதோ வேலையாகவே வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவுட்புட் எடுக்கிறாங்க. நம்ம எதுவுமே தெரியாமல் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஃபீல்டில் இருக்கோம். அதுக்கு ரீசன் என்னங்கிறது தெரியல. யாராவது ஒன்று புதுசாக போட்டுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அந்த தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோமே தவிர, இது வரைக்கும் நம்ம ஃபீல்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்க. என்னால் சொல்ல முடிஞ்சால், என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணி தரேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த பிடி. இந்த பிடியில் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் எப்படி நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஆடியோ வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாஸ்டர் வால்யூமையும் ஃப்ரண்ட் வால்யூமும் நீங்கள் ஃபுல்லாக வச்சாலுமே ரெண்டு ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கும். இவ்வளோ வச்சிங்கனாலும் ஒரே பேலன்ஸில் இருக்கும், இப்படி வச்சிங்கனாலும் ஒரே பேலன்ஸில் இருக்கும். என்ன ரீசன் அப்படிங்கிறது ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வால்யூம் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருக்கோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேஸ் ட்ரிபிள் மிட்டு வந்து நான் ஃபுல்லாகவே ரைஸ் பண்ணியாச்சு. ஆடியோ வந்து லோ வால்யூமில் டீப் அவுட்புட் எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். ஆடியோ கேளுங்க, தெரியும். வைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஆடியோ அவுட்புட்டு. எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு ஆடியோ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக எடுக்க முடியுமோ, எடுத்து நம்ம பாட்டு கேட்கும்போது தான் அதோடய ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு வந்து ஒரிஜினலாக இருக்கும்போது மட்டும்தான் காது வலிக்காது. நம்ம கொஞ்சமாச்சு ஸ்டுடியோவில் கேட்குற ஒரு ஃபீலோடு நம்ம கேட்க முடியும். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஆடியோ கிளியராக எடுக்க முடியுமோ அப்படி தான் எடுத்து தருவாங்க. எந்த இடத்துல ஹை பிச் போகணும், எந்த இடத்துல லோ பிச் போகணுங்கிறத அவங்களே டிசைட் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம சரியாக எடுக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆடியோ வந்து ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு முரட்டுத்தனமாக கேட்டுட்ருக்கோம். அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. அதனால் நம்மளால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறேன். இப்போ இளையராஜா சாங்ஸ் கேட்டோம். நியூ பாட்டுக்கும் பாட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆடியோவில்
அந்த சிங்கரோட ப்ரொனன்சியேஷன் வந்து கிளியராக கேட்கும். அதில் பிக்சர்ஸ் எதுவுமே மாறாது, டெம்போவும் மாறாத அளவுக்கு நம்ம ஆடியோ கொடுத்துருக்கோம். இதில் மியூசிக்குக்கும் வாய்ஸுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸை நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்தால் மட்டும்தான் ஆடியோ வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் போய்கிட்டே இருக்கும். அதில் டிலே மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆடியோ கேட்க முடியாது. அந்த லைங்கிறது தெரியணும். இதோட ஆடியோ வந்து ஒரு சாங்காக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக்கோட லிங்க் தரேன், அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து நம்மளோட ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவுண்டு சென்டர். ரெண்டு சேனல் சரவுண்ட் எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குறோம், சென்டர் அவுட்புட் எடுக்கிறோம். இந்த மாதிரி டுவல் பவர் சப்ளை தான். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்தான். என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மூவி பார்க்கும்போது நீங்கள் திருப்தியாக பார்க்கணும் அப்படின்னா சரௌண்ட் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் MP3 சாங்ஸ் போடும்போது நீங்கள் ஒரு ஹெட்செட்டில் எந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சி உங்கள் தலையை சுற்றி வர மாதிரி ஒரு ஃபீல், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு எப்போ மாறும்போது சரௌண்டில் எண்டில் ஒரு லிரிக்ஸ் கேட்கும், அந்த மாதிரி அவுட்புட் தான் இதில் வரும். நீங்கள் சரௌண்டுன்னு நினச்சிக்கிட்டு ஏதேதோ நம்ம அவுட்புட் எடுத்து பார்த்துட்ருக்கோம். சரௌண்டில் மியூசிக் மட்டும்தான் வரணும், வாய்ஸ் வரக்கூடாது இப்படிங்கிற டிசைட்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அது வந்து உண்மையான அவுட்புட் கிடையாது, நம்மளாக பார்த்து அது பண்ணுறது தான் விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் தகர்த்து இது வந்து நம்மளோட டிசைனுக்காக பண்ணியிருக்கோம். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜராக நான் செஞ்சுருக்கேன். இதோட அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். Thank you, friends.